ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். சளி இருமல்னு வந்துட்டா அதிலிருந்து இயற்கையான வழிமுறைகளை பயன்படுத்தியே மீண்டு விடலாம். தண்ணியை சூடாக்கித்தான் குடிக்கணும். வெந்நீருக்கு தொண்டையில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் தன்மை உண்டு. இது சளி காய்ச்சலுக்கு காரணமான தொற்றுகளை நீக்கவும் உதவுது. வெதுவெதுப்பான உப்பு நீர்ல வாய் கொப்பளிக்கணும். இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத இயற்கையான வழிமுறை. தொண்டையில் ஏற்பட்ட வீக்கத்தை குறைக்கும், தொண்டை உறுத்தலை நீக்கும், சளியையும் குறைக்கும். நெஞ்சு சளி, ஜலதோஷம், நுரையீரல் மற்றும் செரிமான மண்டல உறுப்புகளின் செயல்திறனை கூட்டும் பங்கு மிளகுக்கு இருக்கு. ஆஸ்துமாவால கஷ்டப்படுறவங்க தினமும் 5 மிளகு மென்னு சாப்பிடுறது நல்லது. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. மிளகு தூளோட தேன் இல்லனா பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தா இருமல் உடனே நிற்கும். 10 துளசி இலையோட 5 மிளகு 200 மில்லி தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தா நெஞ்சு சளி கட்டுதல் நீங்கும். 4 பூண்டு பல்லை எடுத்து 1 டீஸ்பூன் நெய் ஊத்தி பூண்டை பொறிச்சு சூடு ஆறுறதுக்குள்ள இதை சாப்பிடணும். பூண்டை நல்லா நசுக்கி குழம்பு இல்லனா சூப்ல போட்டும் பயன்படுத்தலாம். சளி இருமல இயற்கை வழியில் நீக்கும். கருமிளகு இருமல் சளிக்கு மிக நல்ல மருந்து. கருமிளகு டீ குடிப்பது தொண்டை வலியை குறைக்கும். 1 கப் வெந்நீர்ல 2 டேபிள் ஸ்பூன் தேன், கொஞ்சோண்டு மிளகு சேர்த்து அதை அப்படியே மூடி வைக்கணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை குடிக்கலாம். சூடான பால்ல மஞ்சள் சேர்த்து பருகுவது சளியை போக்கும். பால் மற்றும் மஞ்சளில் நம்ம உடலுக்கு தேவையான நன்மை செய்யக்கூடிய பொருட்கள் இருக்கு. பொதுவாவே சளி போன்ற பாதிப்புகள் இல்லாத நாள்லயும் பால்ல மஞ்சள் கலந்து குடிப்பது ஆரோக்கியம் தரும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். மேலும் பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.